நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன பொருளினுடைய அடிப்படையில் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 8 மண்டல போக்குவரத்து கழகங்களில் மொத்தம் சுமார் 1.5 லட்சம் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன்படி 14வது ஊதிய ஒப்பந்தம் முன்பே போடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கொரோனா பாதிப்பு, இலாக்கா அமைச்சர் மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ஒப்பந்த பேச்சுவார்த்தை சரிவர நடைபெறவில்லை. இந்த நிலையில் போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இன்னும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அதே நேரத்தில் வெறும் 5% ஊதிய உயர்வுக்கு திமுகவின் தொழிற்சங்கமான தோமுசா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முந்தைய அதிமுக ஆட்சியின் போது 25% ஊதிய உயர்வு கேட்ட தோமுசா வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டு பயணிகளையும் பொதுமக்களையும் பாடாய்படுத்தியது. ஆனால் கூறுகெட்ட திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஊதிய உயர்வில் வெறும் 5% ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது வாக்களித்த மக்களை மட்டுமல்ல, தங்களை நம்பிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் திமுக செய்துள்ள பச்சை துரோகமாகும். எதிர்கட்சியாக இருந்தால் தொழிலாளர்களை தூண்டிவிட்டு ஆளும் அரசுக்கு தொல்லை கொடுப்பது, பதவிக்கு வந்ததும் தொழிலாளர்களை கண்டுகொள்ளாமல் புறக்கணிப்பது என இதிலும் கபட நாடகம் நடத்துகிறதா துப்பில்லாத திமுக அரசு? அதிமுக ஆட்சியில் 25% கேட்ட தோமுச தற்போது வெறும் 5% ஊதிய உயர்வுக்கு ஒப்புக்கொள்வதன் மர்மம் என்ன? இதோ இந்த விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடத்தையும் தொழிலாளர்களை திட்டமிட்டு ஏமாற்றும் மோசடி நடவடிக்கைகளையும் மக்களுக்கு கண்ணாடி போல அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் அதிமுக ஆட்சியில் 25% ஊதிய உயர்வு கேட்ட தோமுச தற்போது 5% ஒப்புக்கொள்வது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரிவாளர்கள் நான் அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிலிருந்து ஆவடிக்குமார் இணைய இருக்கிறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு தா லெனின் இணைகிறாரு. அண்ணா தொழிற்சங்க பேரவையிலிருந்து திரு கமலக்கண்ணன் இணைகிறாரு. அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் இணைகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு கமலக்கண்ணன் சார், எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த 14வது ஊதிய உயர்வு கோரிக்கை தொடர்பாக இருந்த இந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் நடந்ததுன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன். வணக்கம் நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு. இந்த 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 19ஆம் ஆண்டு துவக்க வேண்டியது துவங்கியது. அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா தொழிற்சங்கம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக 53 கோரிக்கைகளை வைத்தோம். அன்றைக்கு இன்றைக்கு ஆளுங்கட்சி தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய அன்றைக்கு எதிர்கட்சி தொழிற்சங்கமான எல்பிஎஃப், சிஐடியூ போன்ற 8 சங்கங்களை ஒருங்கிணைந்த ஒரு கூட்டுக்குழு, அவங்க வந்து ஒரு 23 கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கொரோனா என்ற கொடிய நோய் உலகத்தை தாக்கி, இந்தியாவை தாக்கி, தமிழகத்தை தாக்கிய போது அந்த பேச்சுவார்த்தை தடைபட்டது. மீண்டும் பேச்சுவார்த்தை துவங்கிய போது மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் சகோதரர் அன்பு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட போது எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எடுத்துரைத்தோம். அதே போல் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த தொழிற்சங்கங்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அன்றைய தினம் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதிர்கட்சி சார்ந்த தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் கொடுத்த கோரிக்கைகளே வலியுறுத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துக்கு வருகிறதுக்குள்ள அடுத்த அசம்பிளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த தொழிலாளருடைய பிரச்சனையை மையமாக வைத்து இன்னொரு அஜெண்டாவும் நாங்கள் வந்து மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம். மாண்புமிகு அமைச்சர் மூலமாக அவர்கள் அதுக்கு வந்து ஒரு
110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட தயாராக இருந்தார்கள். அந்த அறிவிப்பு வந்துவிடும் என்பதை அறிந்து கொண்ட எதிர்கட்சி சார்ந்த தொழிற்சங்கங்கள் 25/2/21 அன்று ஒரு வேலை நிறுத்தத்தை அறிவித்து விட்டார்கள். 2 நாட்கள் அந்த வேலை நிறுத்தம். ஏதோ அந்த 110 விதியின் கீழ் அந்த அறிவிப்பு வந்தால் அது இவர்கள் செய்த போராட்டத்தினால் கிடைத்ததாக தொழிலாளரை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு சென்றவுடன் அவர் அதை பற்றி கவலை இல்லை, நம்ம வந்து செய்ய வேண்டிய பணியை சிறப்பாக செய்யலாம்னு சொல்லி முடிவெடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 26ஆம் தேதி ஒரு 10.5 இடஒதுக்கீடு அதுக்குண்டான அறிவிப்பு அசம்பிளியில் வந்துடுச்சு. 28ஆம் தேதி இந்த 110 விதியின் கீழே இந்த போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லி இருக்கும்பொழுது எதிர்பார்க்காத விதமாக 26ஆம் தேதி மாலையே வந்து தேர்தல் தமிழக தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வந்து விட்டதுனால 2 நாட்கள் முன்னாடியே அந்த அசம்பிளி முடித்து கொள்ளப்பட்டதுனால அந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் மீண்டும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போதைய அரசிடம் கோரிக்கை மனுக்கள் அப்போது போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் அவர்களை வலியுறுத்தினோம். அவரும் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அவரும் கலந்துக்கிட்டாங்க. அவர் வந்து ஓரளவுக்கு தொழிலாளருடைய பிரச்சனைகளை தெரிந்தவர். மாண்புமிகு அம்மா அரசில் அவர் வந்து அமைச்சராக பல்வேறு துறைகளை பார்த்தவர். அவர் வந்து சிலதெல்லாம் கவனமாக கேட்டார். என்ன நினைத்ததோ தெரியவில்லை, இந்த அரசாங்கம் அவரிடம் இருந்த போக்குவரத்துறையை மாற்றி வேறு ஒரு அமைச்சரிடம் வழங்கிவிட்டார். அதுக்கு காரணம் வேற இருக்க ஒரு நடந்துகிட்ட நடவடிக்கைகள் அதை எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இப்போ இங்கே என்னன்னா, இவ்வளவு நாட்களாக எதனால இந்த ஊதிய ஒப்பந்த உயர்வுல பேச்சுவார்த்தையில இவ்வளவு இழுபறி நீடிக்கிறதுக்கு என்ன? அதுதாங்க, அது இப்போ என்னன்னா அவர் வந்து விஷயம் தெரிஞ்சவர் வந்து உட்காந்து பேச ஆரம்பித்த உடனே அந்த மாற்றம் ஏற்பட்ட உடனே திரும்ப மீண்டும் வந்து சில தேர்தல் வேலைகள் அது என்று ஒரு 6 மாத காலமாக தள்ளி போயிட்டே இருந்தது. நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம், தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வந்து உடனே ஒரு தீர்வு ஏற்படணும்னு. இதில் என்னென்னா நடுவில் வந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இடைக்கால நிவாரணம் ஒரு 1000 ரூபாய் நம்ம அறிவித்தோம். அறிவித்ததுனால தொழிலாளர்களும் வந்து ஓரளவுக்கு ஏதோ வந்து நமக்கு ஒரு 1000 ரூபாயை கொடுத்துருக்குது அம்மா அரசுன்னு சொல்லிட்டு அவங்களும் பெரிய அளவில் வந்து போராட்டத்தை முன்னெடுக்காமல் பேச்சுவார்த்தை நடத்துங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் அறிவித்ததுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே. ஆமாம், அன்னைக்கு அது அதிகமாக பண்ணணும், இது இடைக்கால நிவாரணம், 1000 ரூபாய் பத்தாது, ஒரு 2000 கொடுத்துருக்கலாம், 3000 கொடுத்துருக்கலாம்லாம் கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லலை, அதுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் கேட்கும்போது நான் பதில் சொல்கிறேன். அதை வந்து அன்றைக்கு சூழ்நிலையை கருத்தி நம்ம தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்களும் ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்குது, ஏதாவது ஒரு நடக்கும். ஏன்னா அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓய்வூதிய பலன் முதல் கொண்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டாந்துருவோம், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் 100 நாளில் தீர்த்துருவோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதை வந்து தொழிலாளர்களையும் நம்ப வச்சாங்க. நம்பி வாக்களித்தவங்க சரி ஏதாவது ஒன்று 10 நாளில் நடந்தோம், 3 நாளில் நடந்தோம் அப்படி தள்ளி 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 ஒரு 6-7 மாதம் கடந்து விட்டது. இதுதான் அங்கே நடந்த விஷயங்கள். அடுத்ததாக அதை பேச்சுவார்த்தை துவங்கும்போது கடந்த 11ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். எங்களுடைய கோரிக்கையே நாங்கள் அங்கே வலியுறுத்தினோம். ஆனால் அன்றைக்கும் வந்து எந்த முடிவும் ஏற்றப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டது. நேற்று நடந்த கூட்டத்திலையும் காலையில் 11:30 ஆரம்பிக்கப்பட்ட கூட்டம் அலைவருடைய கருத்துக்களையும் கேட்டாங்க. சரி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து ஏதோ தொழிலாளர்களுக்கு ஒரு நல்லது நடந்துடும்ன்றதுக்காக வெயிட் பண்ணோம். 2:30 மேலே ஒரு பிரேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து அவர் ஒரு 1.5 மணி நேரத்தில் வரணும்னு சொன்னவங்க பக்கத்தில் வந்து அதிகாரிகளோட அமைச்சர் வந்து கலந்தாலோசனை பண்ணுறாரு, கூட்டுக்குழு வந்து தனியாக பேசுனாங்க. இது வந்து 6 மணி வரலும் போச்சு. 6 மணிக்கு திரும்ப மீண்டும் உள்ளே வந்து அவர்கள் வந்து அவர்கள் ஒரு கருத்துக்கள் எல்லாம் சொல்லி, அதாவது இது வரைக்கும் சரித்திரத்திலே இல்லாத வகையில் அரசு சைடில் தான் ஒரு பேச்சுவார்த்தையை தள்ளி வச்சுன்னு பார்த்துருக்குறோம். முதல் முறையாக பேச்சுவார்த்தைக்கு வந்த ஒரு தொழிற்சங்கம் இந்த பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்கணும்னு வந்து கேள்விக்கிட்டது இந்த நேற்று இதெல்லாம் நடந்தது. அதனால் வந்து மீண்டும் தொழிற்சங்கம் இதை சொன்னாங்க அதையும் சொல்லி, எல்பிஎஃப் வந்து ஆளுங்கட்சியினுடைய தொழிற்சங்கம் வந்து என்ன கேட்டாங்கன்னா, நம்ம அந்த பே மேட்ரிக்ஸ் பற்றிலாம் பேசணும், அதை வந்து நாங்கள் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல 5% அது பே மேட்ரிக்ஸ்லாம் பேசினாங்க. கடைசியாக என்ன நடந்ததுன்னா, இதுவரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பேச்சுவார்த்தைன்றது இருந்துகிட்டு இருந்தது. அதை இவர்கள் என்னென்ன சொன்னது, திடீர்னு 4 ஆண்டுகள் என்று சொன்ன உடனே
அமைச்சர் சொன்னதும் உள்ளே பேசிட்டு தான் வந்து பேசுகிறாங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிட்டு. வெளியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 4 ஆண்டுகள்னு சொல்லி எடுத்துருக்கிறீங்க, இது எங்கள் தொழிலாளர்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் எங்கள் தொழிலாளர்களை போய் நடந்துருக்கு கலந்து பேசிட்டு நாங்கள் வந்து சொல்கிறோம், அப்புறம் பேச்சுவார்த்தை வச்சுக்கலான்னு சொன்னோம்னா அமைச்சரும் வந்து சரி அப்படின்னு. நானும் வந்து செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரிகிட்ட என்ன, ஜாயின்ட் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி பக்கத்தில் இருக்காரு, முக்கிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க, ஒரு அமைச்சர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் வந்து செக்ரட்டரியை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அதை தள்ளி வச்சுட்டு நேற்று எத்தனும். ஆனால் அமைச்சர் இந்த 7 மணி நேரம் 7.5 மணி நேரத்துக்கு மேலே போன இந்த மீட்டிங் முடிஞ்சு வந்து வெளியில் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 99% கோரிக்கைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நான் வந்து இதை கண்டிப்பாக எலிவேட் பண்ணி முதலமைச்சர்கிட்ட இதை பற்றி நாங்கள் பேசுவோம், அதை நாங்கள் கன்சிடரேஷனில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாலுமே எல்லா தொழிற்சங்கங்களும் சொன்ன 99% கோரிக்கைகள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா சார்? அப்படி இல்லை, எல்லா சங்கமும் பேசலை. பேசுனது வந்து எல்பிஓ பேசினாங்க, அவங்களோட அந்த சிஐடி அவங்களுடைய கூட்டுக்குழுவில் இருக்க ரெண்டு சங்கங்கள் பேசிச்சு, ஒரு இன்னும் ரெண்டு சின்ன சங்கங்கள் பேசினாங்க. கோரிக்கை முழுமையாக ஏற்றிருந்தால் நேற்ற கையெழுத்து வாங்கியிருக்கலாமே. 99%-100% தானே, அந்த 1% பேச்சுவார்த்தையும் முடித்து நேற்று வந்து அது வந்து ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அது மாதிரிலாம் நடக்கலை. அங்கே என்னென்னா, இப்போ வந்து செலவைப்படி 120 ரூபா கொடுத்தது நாங்கள் 140 ரூபா தரோன்னாங்க, அது இன்றைக்கி வந்து 140 ரூபாய்க்கு செலவு பண்ண முடியாதுன்னு நாங்கள் எங்களுடைய கருத்து சொன்னோம். ஸ்டேரிங் அலவன்ஸுன்றது 7 ரூபாயிலேருந்து 9 ரூபாயாக தரோன்னாங்க, 2 ரூபா சேர்த்து தரோன்னாங்க. இப்படி சின்ன சின்ன ஒரு 10 ரூபா 5 ரூபான்ற அது வந்து ஒரு பெரிய இது, அதில் வந்து பெரிய இது கிடையாது, யாருக்கும் அதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் சரி, எதாவது சொல்கிறாங்க, நமக்கு மெயினாக வந்து சம்பளத்தில் ஒரு உடன்பாடு வந்தால் போதுன்றதுனால இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டதா சொல்லிட்டாங்க. உண்மை என்னன்னா, மெயினா வந்து சேலரி, அவங்க 1% அந்த சேலரி பிரச்சனை, அதை வந்து சால்வ் பண்ணாம மத்ததெல்லாம் பேசியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பல கூட்டங்கள்லையும் அமைச்சர் தலைமையில் அப்பப்ப யார் இருந்தாங்களோ அந்த அமைச்சர்கள் தலைமையில் நடந்தப்பெல்லாம் 25% ஊதிய உயர்வு வேணும் அப்படிங்கிறத தோமுசாவே வலியுறுத்தி இருந்தாங்க. எல்லா நிறைய தொழிற்சங்களும் அதை முன்னிறுத்தி இருந்தீங்க. ஆனால் இப்போ அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, 2-5% வரைக்கும் நாங்கள் வந்து ஊதிய உயர்வுக்கு கன்சிடரேஷன்ல வச்சிருக்கிறோம், அதுமே அப்ரூவல் வாங்கணும் அங்கே சிஎம் கிட்ட அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை எப்படி எல்லா தொழிற்சங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அதை நாங்கள் அதுவும் பண்ணிக்கலங்க. அதாவது என்ன நடந்ததுன்னா, 19 வந்து அவங்க கொடுத்த 23 கோரிக்கையில வந்து பிரதானமாக வந்து அங்கே அவங்க கேட்டுக்கிட்ட கோரிக்கை ஊதிய உயர்வு 25% வேண்டும்னு சொல்லி கேட்டாங்க. 19 ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து அரசு ஊழியர் ஆக்கணும், தொழிலாளர்களை அரசு ஊழியர் ஆக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 38,000-40,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ கூட அடுத்த கட்டமாக வந்த அமைச்சர் வந்து திரு ராஜகண்ணப்பன் அவர் மறுத்து சொன்னார், இல்லை 48,000 கோடிக்கு வந்துடுச்சு கடன் சொல்லி சொன்னார் அந்த ஒரு ஆண்டு காலத்தில். ஆக இந்த 50,000 கோடி கிட்டத்தட்ட 50,000 கோடி கடனை கொடுத்து இதை மீட்டெடுத்து இந்த வந்து இதை வந்து லாபமாக நடத்த முடியாது, இது ஒரு பப்ளிக் சர்வீஸ், அதனால் இதில் வந்து அவங்க லாபமாக்க முடியாது. ஆனால் தொழிலாளர்களை நசுக்கிறாங்கன்றதுனால இதை வந்து அரசு துறையாக மாற்றிட்டால் இவங்களுக்கு வந்து ட்ரஸ்டரியிலேருந்து சம்பளம் வந்துடும், ஓய்வூதிய பலனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், 1972 முன்பு இந்த துறை வந்து அரசு துறையாக தான் இருந்தது. 72 தான் வந்து அப்போதைய முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதின்ற அவர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து இதை வந்து இதுவாக மாற்றினாங்க, கார்பரேஷனாக மாற்றினாங்க. இந்த கார்பரேஷனை மாற்றினதுனால இன்றைக்கி எல்லாருமே வந்து எம்டிஸ் போகிற அவங்கவுங்க கண்ட்ரோலில் போயிட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி பல பணிகள் வந்து தள்ளிக்கிட்டே கூட 8 மண்டலமெல்லாம் வந்து பண்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு பேசலாம். மீண்டும் வந்து இதை வந்து நம்ம அரசு துறையாக மாற்றினா நமக்கு வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். நிறைய கோரிக்கை வச்சிருக்கீங்க, அந்த 99% இருக்கிற மிச்ச 1% இந்த கோரிக்கையெல்லாம் வரும்னு நினைக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆவடிக்குமார் சார், இந்த தொழிற்சங்கங்களை எல்லாம் முன்னாடி நீப்பாட்டிக்கிட்டு எதிர்க்கட்சிகள், அதாவது 2021 முன்னாடி இருந்த எதிர்க்கட்சிகள்லாம் அரசியல் செஞ்சாங்க, அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அதை வைத்தே அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. உண்மையாலுமே தொழிற்சங்கங்களை முன்னிறுத்தி திமுக அரசியல் பண்ணுறாங்களா? இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் கமலகண்ணன் உள்ள ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் சொன்னார், அது சொல்லிட்டு எல்பி அப்படின்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணா தொழிற்சங்கத்தை தவிர ஒரு சில சின்ன சங்கங்களை தவிர மற்ற எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய சங்கங்கள் தான். சிஐடி ஆட்சியில் இல்லையா இப்போது?
கூட்டணினா ஓட்டு போட மாட்டாங்களா? அவங்க அரசு ஒரு மசோதா வந்ததுன்னா சிஐடி ஏத்து ஓட்டு போடுமா, சிபிஐ ஏத்து ஓட்டு போடுமா, சிபிஎம் ஏத்து ஓட்டு போடுமா? அவங்க கூட்டணி சார்ந்த தொழிற்சங்கம் எல்லாருமே வந்து தொழிலாளர்களுக்காக பேசுறத விட அரசுக்காக பேசுற பிரதிநிதிகள் தான் அங்க இருந்திருக்காங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, இது மரியாதைக்குரிய நெடின்னு இருக்காரு, அவர் பல நேரங்களில் அவரோட விவாதம் பண்ணியிருக்கேன். எத்தனை நேரம் வந்தாலும் அவங்க வந்து தொழிற்சங்கம் இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகளுடைய அந்த போர்க்குணம் எப்பவும் அவங்ககிட்ட இருக்கான். ஆனால் இப்போ இல்லை, அதுதான் என்ன காரணம் தெரியல. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வருது, அதனால் இந்த நேரத்தில் நம்ம இருக்கிற 2 இடத்தையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே பேச்சுவார்த்தை நடத்தும் போது இதுக்கு முன்ன அதிமுக ஆட்சியில், அம்மா ஆட்சியிலையும் சரி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலையும் சரி, இவங்க முன்னறிவிப்பே இல்லாமல் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. முன்னறிவிப்பே இல்லாமல் பொதுமக்களுக்கும் தகவல் தெரியாமல் திடீர்னு வேலை நிறுத்தம் செஞ்சு இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி அதன் வழியாக அவங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்க நினைச்சாங்க. இப்போ வேலை நிறுத்தம்லாம் சொல்லியிருந்தாங்க, என்ன இல்லை நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ தொழிற்சங்கங்கள் அறிவித்த வேலை நிறுத்தத்தை நடத்துவதற்கு கூட பயப்படுகின்றன அல்லது அச்சப்படுகின்றன அல்லது பதுங்குகின்றன நிலைமை இல்லை. நேத்து ஒப்பந்தம் கையெழுத்தாகல, நேத்து ஒப்பந்தம் ஏற்கப்படலை, இன்னைக்கு வேலை நிறுத்தம் சொன்னாங்கல்ல, அது என்னாச்சு? முன்னறிவிப்பு இல்லாமல் அந்த அறிவிப்பு கொடுத்த நாள் வர்றதுக்குள்ளேயே இவங்க போராட்டத்துக்கு போன வேகமிக்க தொழிற்சங்கங்கள் ஏன் இப்பொழுது பதுகுகின்றன? விவேகமா செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ இவ்வளவு நாள் விவேகம் இல்லையா? நான் கேட்க வர்றது, ஒரு போராட்டம் என்பது தான் ஒரு வெற்றியை தேடித்தரும். எப்பவுமே வந்து தொழிலாளர் பிரச்சனைகள் ஒரு போர்க்குணம் தான் அவங்களுடைய தேவைகளை பெற்றுத்தரும். ஆனால் இப்போ போர்க்குணமே இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு போனால் என்ன நடக்குன்றதுக்கு, நேற்று 99% நிறைவேறி போச்சுன்னு அவங்க சொன்னதை இவங்க ஏற்றுக்கிட்டு வந்தது தான் நடக்கும். ஆனால் அமைச்சர் முன்னிலையில் நடக்குது, இதை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியானா ஏன் 99% கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு அமைச்சர் வாக்குறுதியா இருக்கிறாரு? இல்லை, 99% மரியாதைக்குரிய லெனின் தான் சொல்லணும். ஏன்னா 99% கோரிக்கைகளை 99% அல்லது அந்த கோரிக்கைகளில் இருக்கிற பயன்களை 99%? ரெண்டாவது, இவங்க வேலை நிறுத்தத்திற்கு மிக முக்கியமான காரணன்றது பணி முடிந்த தொழிலாளர்கள், அவர்களுடைய பணிக்கொடை வழங்கப்படுறது இல்லை. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க இவ்வளோ நாள் பணியாற்றிட்டு கடைசியில் போக சொல்ல ஒரு மாலையை போட்டு கையில் வந்து ஒரு மலச்சண்டை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பலர் இன்றைக்கி வந்து இப்போ தற்கொலையை நோக்கி போகின்ற நிலை இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கு. அவங்க இவ்வளோ நாள் அரசுக்காக மக்களுக்காக பணியாற்றி விட்டு இன்றைக்கு வீட்டுக்கு போக சொல்ல அவங்களுக்கு அடுத்த நாள் வாழ்வாதாரம் இல்லாத ஒரு பரிதாப நிலை இருக்குது. அதை பற்றி இந்த பேச்சுவார்த்தையில் எதையுமே ஒரு உத்தரவாதத்தை பெற முடியல. அப்புறம் என்ன 99? எது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நேற்று வரைக்கும் போக்குவரத்து தொழிலாளி மாதமான அவருக்கு ஒரு ஊதியம் கிடைக்கின்ற ஒரு உத்தரவாதம் இருந்தது. அவர் பணி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அவருடைய பணிக்கொடையை கொடுத்தா அதை வச்சு அவருடைய வாழ்வாதாரத்தை மீட்க முடியும். அதையும் தராமல் அவரை கடங்காரனாகவும் அடுத்தவரை தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை இல்லாமல் அரசு செயல்படுது. அக்கறை இல்லாமல் அரசு மட்டும் இல்லை, அரசு இன்னைக்கு இருக்கிற தொழிற்சங்கங்களும் அப்படிதான் ஆகி போச்சேன்னு சொல்ல 2019 ஜூலை மாதம் கமல்கண்ணன் சார் கரெக்டாக இருந்து சொல்லுவாங்கன்னு தப்பா இருந்தால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். 2019 ஜூலை மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு 1ஆம் தேதி வரல அப்படின்னு சொன்ன உடனே உடனடியாக அப்போதைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு, சம்பளம் கொடுக்க கூட காசு இல்லாத ஒரு அரசா இது அப்படின்லாம் ட்வீட் போடுறாரு. அதெல்லாம் தொழிலாளர்கள் நலன் மரியாதைக்குரிய லெனின் அவர்களுக்கு தெரியும், இதே திமுக ஆட்சியில் தான் பிடிசி டெப்போவை அடமானம் வச்சு வங்கியில் வச்சு பணத்தை வாங்கி சம்பளம் கொடுக்குற நிலை இருந்தது. அதுக்கு பிறகு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அதுக்கு பிறகு அதிமுக அரசாங்கம் அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு பணத்தை கொடுத்து அதை மீட்டாங்க, அந்த நிலையிலேருந்து மாற்றினாங்க. ஆக நான் கேட்க வர்றது என்னென்னா, நீங்கள் வந்து
72 வரைக்கும் அரசு ஊழியர்களாக இருந்தவங்களை கொண்டு போய் கார நிறுவன ஊழியர்களாக மாற்றுனீங்க. அந்த நிறுவனங்களுக்கு அரசுக்கும் தொடர்பே இல்லைன்ற நிலையை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ கேட்டால் அது நெசத்தில் ஓடுது, அந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்கிறீங்களே ஒழிய. திரு ராவடிக்குமார் சார், நான் ரொம்ப உடைச்சு ரொம்ப வெளிப்படையாகவே கேட்குறேன் சார், 2021 முன்னாடி 2018 பொங்கல் சமயத்தில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று பண்ணாங்க. அப்போ வந்து பொங்கல் சமயத்தில் பஸ் எல்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அதே போல் 2021 பிப்ரவரி மாதம் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க அந்த போராட்டமும் நடந்தது. இதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் 2021 பிறகு நடக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமா? நடக்கலன்னு சொல்லலை, நடக்கலன்னு சொல்லல. அன்றைக்கு நடந்தது எப்படி தவறுன்னு சொன்னமோ, பொதுமக்கள் பொங்கல் நேரத்தில் முன்னறிவிப்பு இல்லாமல் இவங்க போராட்டத்தை மீட்டெடுக்கிற நேரமாக அவங்க நடத்தி மக்களுக்கு தொல்லை தந்தாங்கன்றதை நான் அன்னைக்கு பதிவு பண்ணேன். அதையே தான் இன்றைக்கும் அதே என்னுடைய நிலைமை. அவங்க வந்து வேலை நிறுத்தம் பண்ணி தான் தீரணும்னு நான் சொல்லவே இல்லை. அந்த நோக்கமும் அதிமுகவுக்கு எப்பவும் இல்லை. நான் சொல்ல வர்றது, நேற்று வரைக்கும் அந்த நோக்கத்தில் இருந்த தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு ஏன் பயப்படுகின்றன, எதற்கு தயங்குகின்றன, தடுப்பது யார், தடையாக இருப்பது எது என்பது தான் என்னுடைய கேள்வி. இது தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கிற தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி. இன்னும் சொல்ல போனால், அதிமுக தொழிற்சங்கத்தை விட போக்குவரத்து துறையில் சிஐடியு தொழிற்சங்கமும் திமுக தொழிற்சங்கமும் வலிமையான தொழிற்சங்கங்கள். அதனால் பெரும்பான்மையான தொழிலாளர்கள் அங்கே இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க அங்கீகாரமும் பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் இன்றைக்கு தொழிற்சங்கம் சார்ந்து இயங்குகின்ற நிலையில் தான் இருக்கிறாங்களே ஒழிய, அவங்க அரசுக்கு ஆதரவான ஒரு தொழிற்சங்கமாக இருந்துட்டு இருக்காங்க. அரசை பாதுகாக்கிற நிலையில் அரசினுடைய பாதிப்புகளுக்கு இவங்க நிவாரணம் தேடுறாங்க. இவங்க தொழிலாளர்களுடைய பாதிப்புக்கு நிவாரணம் தேட வேண்டிய தொழிற்சங்கங்கள் அரசை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்ற பெயரில் இன்னைக்கு நடக்க பெறுவதாக அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்தத்தை தடை செய்வதற்கு ஒரு கண்துடைப்பு நாடகத்தை நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க. உங்களுடைய ஆதங்கத்தை நல்ல நாள் புரிஞ்சுக்க முடியுது. லெனின் சார், என்னதான் சார், ஏன் இப்போ 99% எல்லாத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி எந்த முகாந்திரத்தில் நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் முதல்ல அந்த விஷயமே என்ன முடிவுக்கு வரல. பேச்சுவார்த்தை தொடர்கிறது, மறுபடியும் இப்போ ஒத்தி தான் வச்சுருக்காங்க தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு அரசுக்கிட்ட கேட்டு வந்து மீண்டும் பேசி அதை தீர்க்கிறதுன்னு முடிவெடுத்துருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் ஒரு பெரிய குற்றச்சாட்டையை வச்சுட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே கூட எங்களுடைய தொழிற்சங்கங்கள் போராடி இருக்கிறது, போராடி கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல சொல்றேன், இருங்க. ஆட்சியில் இருந்த போதே நீங்க திமுக இருக்கும்போது ஏன் தயங்குறீங்க? ஏன் தயங்கணும், எங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? வெளிப்படையாக தானே சொல்லிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னா, உள்துறை அமைச்சராக இந்திரஜித் குப்தா இருந்தபோது அன்னைக்கு பே கமிஷன் ரிப்போர்ட்டுக்காக அவர் பேசி, இன்றைக்கி இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரும் பணப்பயன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன வந்துச்சுன்னா, ஒரு உள்துறை அமைச்சரே தொழிற்சங்க தலைவராக இருந்து தான் பேசினார், அதனால தான் இவ்வளவு வந்துச்சுன்னா. அன்றைக்கி ஐக்கிய முன்னணி அரசின் கீழ் இருந்தபோது இந்த செய்திகள் வந்தது, இந்தியா முழுக்கும் எல்லா பத்திரிகைகளையும் வந்தது. அதை கவனத்தோடு என்னுடைய நண்பருக்கு சொல்லிக்கிறேன் பக்கபலமாக. இப்போ என்ன பிரச்சனை, கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட் தொற்று உண்மையிலேயே போக்குவரத்து துறைக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். தினந்தோறும் டீசல் விலையேற்றம், கச்சா எண்ணெய் இதுக்கு நிகராக பணமதிப்பு எல்லாம் குறைய குறைய அந்த விலையேற்றம், அது மாடி. அதுவும் இன்னும் சொல்ல போனால் பல்க் ஆர்டர், பல்க் டீசல் இன்னும் விலை கூட. நீங்கள் பயன்பாட்டுக்கு நம்ம வாங்குறது வேற, ஆனால் பல்க் ஆர்டராக வாங்குறதுக்கு இன்னும் கூட. போக்குவரத்து துறையெல்லாம் ஒரே ஒரு குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும், அந்த நிலையை ஏற்படுத்தது கூட திமுக காங்கிரஸ் ஆட்சி தான், மத்திய இது ஒன்றிய பாஜக அரசு தான் பல்க் ஆர்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிச்சு. வேணாலும் நீங்கள் செக் பண்ணிங்க, ஏன்னா நீங்களும் சும்மா சொல்கிற ஆள் இல்லை, நானும் அதை சும்மா சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். இது பாஜக ஆட்சி, மோடியின் ஆட்சி கொண்டு வந்தது பல்க் ஆர்டர். இதுக்கு வரலையும் யாருமே வைக்கல, எதிர்பார்க்கலாமா அப்படிங்கறத அரசாங்கத்துக்கே தெரியும். அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, இப்ப குழந்தைகளுக்கு நம்ம பஸ் பாஸ் எல்லாம் கொடுக்கறோம், ஏன் அது நஷ்டம் தான். இப்ப பெண்களுக்கு இலவசமா கொடுத்துருக்காங்க, நஷ்டம். ஆனா என்னன்னா, சேவை அப்படிங்கறதுக்குள்ள நம்ம போயிரும். சோ அப்ப எங்க வருமானம் வருது, அங்கிருந்து எடுத்து சேவைக்கு நம்ம கொடுக்கணும். நான் இப்ப அதை பத்தி பேசல, அன்றைய விலைவாசி புள்ளிக்கு ஏற்றவாறு 3 ஆண்டுக்கு ஒரு முறைதான்
எங்களுடைய தொழிற்சங்கமோ அல்லது சிஐடிஓ ஏஐடிசிஓ இந்த நாலு ஆண்டு என்பது இன்னொருலையும் ஏற்றுக்கல. அண்ணாத்தையும் அணையமோ அண்ணா தொழிற்சங்கமோ அதை ஏற்றுக்கொள்ளல. மூன்று ஆண்டு என்பது தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அது இப்போ தகவல் வருது, அது நிச்சயமாக அதை எதிர்த்து போராடுவோம். ஏன்னா இது இந்த மூன்றாண்டு ஓராண்டுக்கு ஒரு முறையே பிரச்சனை இருக்குது. பல பொதுத்துறை நிறுவனங்களில் ஓராண்டுக்கு ஒரு முறையெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம்னா, இது சேவைத்துறை என்பதால் தான் மூன்றாண்டுக்கு ஒரு முறை என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். அந்த ஏற்றுக்கொண்டதுலேருந்து பின்வாங்குவதற்கான எந்த கேள்வியும் இல்லை. இன்னொன்று, ஓய்வூதிய பயன்கள். ஓய்வூதியம் கிடைக்காமல் மூணு வருஷம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டது இன்றைக்கும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம். இன்றும் அதை கோரிக்கை வைத்து எங்களுடைய தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து சம்மந்தமான மனுக்களையெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அது விரைந்து பண்ணணும். என்ன பிரச்சனைனா, இப்போ அமைச்சர் வந்து பலதை ஒத்துக்கிட்டார். ஆனால் என்ன சொல்கிறாரு, நான் நிதி அமைச்சரோடு பேசிவிட்டு சொல்கிறேன். எதா இருந்தாலும் இப்போது அரசு தெளிவுபடுத்த வேண்டிய காலம். இந்த கோரிக்கைகள் மீது அது என்ன செயலாற்றி இருக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதை வந்து ஏற்றுக்கொண்டு உடனடியாக அமுலுக்கு கொண்டு வரப்போகிறது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய காலம் இது. இதில் அந்த அந்த பதிலுக்காக காத்திருக்கிறோம். நிச்சயமாக இதில் ஏதாவது வறுமையானால் நிச்சயமான போராட்டங்கள் தொடரும். ஏன்னா ஒன்று சொல்கிறேன், இல்லை கொஞ்சம் இருங்க, திமுக அரசை நாங்கள் ஒன்றும் விமர்சிக்காமல் இல்லை. பல்வேறு விஷயங்களை நாங்கள் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ மின்கட்டண உயர்வுன்னு வர்ற போது விமர்சனம் செய்திருக்கிறோம். சாதாரண மக்களை பாதிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான விஷயங்கள், சொத்து வரி உயர்வு வந்தபோது கூட அதை விமர்சிச்சிருக்கிறோம். எனவே விமர்சனம் செய்வது, போராடுவது என்பது எங்களுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அதுக்காக நாங்கள் வந்து அரசியல் கூட்டணியில் இருக்கிறோமே தவிர நாங்கள் எழுதி கொடுத்து விட்டு இல்லை. இல்லை, எங்களுடைய சொந்த சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் நீங்கள் போராடக்கூடிய குணம் இருக்கிறவங்க தான் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் எந்த இதுவுமே அவங்க சொல்லலை. ஆனால் 2018 நடந்த அந்த போராட்டத்தின் பொழுதும் 2021 நடந்த போதும் நீங்கள் எவ்வளோ விகரசாக இறங்கி உள்ள நின்னீங்களோ அந்த அழுத்தம் இப்ப ஏன் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சந்தேகம் வேற ஒண்ணு பாருங்க, ஒரு அரசு பேச்சுவார்த்தை வரலன்னா நீங்க சொல்லலாம். இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பாதி கிணறு தாண்டற நேரத்துல நீங்க தொப்புக்குடினே குடிச்சிட்டா லெனின் சார், பாதி இல்ல, உங்க விருப்பம் எனக்கு புரியுது. உங்களுடைய விருப்பம் புரியுது. நண்பர் ஆவடிக்குமார் வந்து பேசுவதனுடைய விருப்பம், அவருடைய நோக்கம் எனக்கு புரிகிறது. ஆனா எங்களுடைய நோக்கம், ஒரு பக்கம் இங்கே தொழிலாளருடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு பெரிய நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பாக அது இருக்கிறது. இதற்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனை சொல்லியிருக்கிறோம். இல்லை கேரள அரசு, இல்லை ஒரே ஒரு நிமிடம், எந்த எப்போ வந்து போக்குவரத்து நிறுவனங்கள் லாபத்தில் இயங்கியது, இயங்கி இருந்தது இது வரைக்கும், இப்போதான் நஷ்டத்தில் வந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுவதும் இருக்கிற ரயில்வே ஒரு நாளைக்கு சராசரியாக 2 கோடி பேர் பயணம் செல்றாங்க. சற்றேற குறைய 2 கோடி பேர் நம்ம போக்குவரத்தில் பயணமாகிறாங்க ஒரு மாநிலத்தில். இது வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட் கட்டமைப்பை பொறுத்தவரை இந்தியாவிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அது 2 ஆட்சிகளும் மாறி மாறி சாலை போட்டது, குக்கிராமங்களுக்கு கூட பேருந்துகளை வழங்கியது. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது இந்த சிற்றுந்து அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ போக்குவரத்து துறையோடு நாங்கள் அன்னைக்கு கோரிக்கை வச்சோம், ஏன் ஒரு 10 பஸ் விடுறவன் கூரியர் வைக்கிற போது ஏன் ஒரு பொதுத்துறை போக்குவரத்து துறை வைக்கக்கூடாதான்னு வைக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டார்கள். இப்போ தண்ணி பாட்டில், இப்போ கூட தண்ணி பாட்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதை கூட கொண்டு வர வேண்டும். அதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கிற போது மக்கள் பயணம் செல்லக்கூடியவர்கள் தனியார் துறையில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அரசு துறை. இல்லை சார், இப்போ என்ன பயம்னா, வாட்டர் பாட்டில தனியாருக்கு கொடுக்கறத தாண்டி போக்குவரத்து துறையே எங்க தனியாருக்கு கொடுத்துருவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதை விட மாட்டோம். அது நீங்க நீ உங்களுக்கு உள்ள கவலை எங்களுக்கும் உண்டு. இப்ப ரயில்வே 180 இடத்த தனியாருக்கு போயிருக்கு. அதிமுக எத்தனை இடத்துல போராடி இருக்கிறீங்க ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்னா, ரயில்வே ஒரு பொதுத்துறை கட்டமைப்புல உள்ளது. எல்லா செலவும் நீங்க இங்க பேருந்தை தனியார்மயப்படுத்தினா கூட ரோடு வந்து நீங்க கொடுத்துட போறது இல்லை, அது டாக்ஸ் கட்டணும். ஆனா ரயில்வே வந்து எப்படின்னா, ஸ்டேஷன்லாம் கவர்மெண்ட் செலவுல நடக்கும், சிக்னல்லாம் கவர்மெண்ட் செலவுல கொடுப்பீங்க, ஆனா அவன் லாபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போறதுக்கு எதுங்க சார் இவ்வளவு? எல்லா புள்ளி விவரங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். கடந்த தேர்தலுக்கு முன்னாடி 152வது வாக்குறுதியாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தாங்க. 100 நாட்களுக்குள்ள இல்லை, 100 நாள்னு சொல்லலை சார். அதை கேட்டீங்கன்னு வைங்களா, நாங்கள் என்ன டேட் சொன்னோமான்னு கேட்பாங்க. அதனால நான் அதுக்குள்ள நான் வரல. எந்த 100 நாள் வந்துரும்? 152வது வாக்குறுதியாக சொல்லியிருந்தாங்க. அதை இப்போ வரைக்கும் சொல்வது மிக சரி. கட்டாயமாக இப்போ வரையிலும் நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட பழைய ஓய்வூதிய திட்டம்
நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா நீங்கள் அளித்த வாக்குறுதி அது. அதே போல் மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதி அளித்தீர்களோ அவையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மிக அழுத்தமாக நிற்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் மாற்றுனீங்க? உலகமய தனியார்மய அந்த தாராளமய முழக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் தொழிலாளர்களை வந்து ஒரு அச்சுக்கூலிகளாக மாற்றுவதற்கு, நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன், அச்சுக்கூலிகளாக மாற்றுவதற்கு அவங்களுக்கு எந்த பயனும் கிடைத்துவிடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் அது கொண்டு வரப்படுது சார். அதை வந்து கொள்கை அளவிலேயே நாங்கள் இருக்கக்கூடியவர்கள். பெருந்தன்மையும் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் பார்க்கலாம். இடதுசாரிகள் இந்த உலகமயத்தை எதிர்ப்பதில் தீவிரமாக இருக்கிறோம். உலகமய அமுலாக்கத்தை எந்த ஆட்சி அமல்படுத்தினாலும் அதை எதிர்ப்பதிலும் நாங்கள் உறுதியாக இருப்போம். இப்ப உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு நன்றி. அதே சமயத்துல நீங்க நன்றி சொல்ல வேண்டியதில்லை. இல்ல சார், இல்ல இல்ல சார், அதனால அனுபவிக்கப்படுறது குடிமக்களான நாங்கள் தானே, அவங்களுடைய பிரதிநிதியாக நான் உட்காந்துருக்கிறேன். அதனாலதான் ஆனா நிதியமைச்சர் அதுக்கு பதில் சொல்லணும், எப்ப சொல்லுவாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிதியமைச்சர் தொடர்ந்து பேசலாம் சார், பேசலாம். அக்னீஸ்வரன் சார், என்ன சார், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான உரிமையை கேட்குறாங்க, 99% நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த 100 ஏன் போக மாட்டேங்கிறோம், ஏன் அந்த முள் மேலே போக மாட்டேங்குது, என்ன காரணம்? நியூஸ்ஜே தொலைக்காட்சிக்கு வணக்கம் சார். அது ஒரு சுதந்திர இந்தியாவில் 7 மணி நேர பேச்சுவார்த்தை நடத்தி 1% நாம் எட்ட முடியலை அப்படின்னு சொன்னால் நாம் எந்தளவுக்கு வளர்ந்துருக்குறோன்றதை அது காட்டுது. ஜனநாயக ஆட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் தற்பொழுது இருக்கக்கூடிய திரு சிவசங்கர் அவர்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் தான் முதன்மை செயலாளர், போக்குவரத்து முதன்மை செயலாளர் கே கோபால் அவர்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. ஆனால் 14 அம்ச கோரிக்கை 2019 இந்த பிரச்சனை நீடிச்சிட்ருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும். தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்குறாங்க, தொழிலாளர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், அந்த பிரச்சனையை முன்னாடி பேசுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பக்கத்திலே ஒரு போக்குவரத்துறை அமைச்சர், அதுக்கு பக்கத்திலே திரு கோபால் அவர்கள் முதன்மை செயலாளர், ஆனால் 1% எட்ட முடியவில்லை, ஆனால் 99% நாங்கள் பேச்சுவார்த்தை. ஒருத்தர் ரொம்ப தூரத்தில் இருக்காரு சார், ஏன்னா முதலமைச்சர் கிட்ட போய் பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்றாரு, அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாரு. கரெக்டு. ஆனா இந்த பணிக்கொடைக்காக எத்தனை ஆண்டு காலம் அவங்க போராடிட்டு இருப்பாங்க? சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி அவங்க போராடினாங்களே, நம்முடைய அண்ணா ஆவடி குமார் அண்ணா சொன்னாங்களே, முந்திய ஆட்சியில், திரு எடப்பாடியார் ஆட்சியில் முன்னறிவிப்பின்றி போராட்ட களத்துக்கு வர்றீங்க. ஆனா இப்ப 7 மணி நேரம் பேசி 1% எட்ட முடியாததுனால மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும். நான் பெரிதும் மதிக்கின்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், சிஐடியு, திரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் சார் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு எட்டப்படும். நல்ல முடிவு எட்டப்படும் அவங்கள சார் சொல்லணும். 1% எட்ட முடியாதவங்க நாளைக்கு எப்படி நல்ல முடிவு எட்டப்படும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? திரு அக்னீஷன் சார், கமலக்கண்ணன் சார் வந்த உடனே ஒன்று சொன்னார், அது என்னன்னா ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று நடந்தது, தோமுசார்லாம் போய் பேசிட்டு வந்தாங்க, அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த 99% ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. ஸோ அப்போ அங்கே ஏதோ பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கரெக்டு, தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது இன்னும் இதுக்கு பிறகு எத்தனை நாள் நடக்கும், எத்தனை மணி நேரம் நடக்கும் சொல்றீங்க? இன்னொரு விஷயம், இந்த பே மேட்ரிக்ஸ் முறை அப்படின்றத தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு அமைச்சர் சொல்றார், போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர்கிட்ட நாங்க கேட்டுட்டோம், அவர் இது சரி சொல்லிட்டாரு. அது கூடிய விரைவில், அது எப்ப, 2045 இல்லையா, கூடிய விரைவில். ஏற்கனவே உங்களுடைய திட்டம் அதுதானே, அப்ப அதுதானே நம்ம இப்ப பேச வேண்டிய விஷயம். அப்போ ஒரு பிரச்சனையை தொழிலாளர்களுக்கு அவங்க போராட்ட குணத்தில் இருக்கிறவங்க, இப்போ முந்தைய அரசுக்கு கொடுத்த நெருக்கடியான ஒரு தொழிலாளர்கள் இன்றைய அரசை பார்த்து பயப்படுறாங்களா? இல்ல அவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு மகுடி, பாம்பு மகுடி ஊச்சுன்னு அப்படியே மயங்கிரும், அப்படி மயங்கிடுறாங்களா? அப்ப தங்களுடைய கொள்கையை என்ன, சார் எதையோ சொல்லுங்க, எம்பி சீட்டை சொல்றீங்களா என்ன சார்? இல்ல இல்ல இல்ல, அது எதுவாக இருந்தாலும் இப்ப அங்கதான் சிக்கல். உள்துறை அமைச்சராக இருந்த திரு மரியாதைக்குரிய போற்றுதற்குரிய இந்திரஜித் குப்தா, அவர் உள்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் சில திட்டங்களை நிறைவேற்றினார், நான் இல்லைன்னு சொல்லலையே, அப்படி நிறைவேற்றினாலதான், அமைச்சராக இந்தியா முழுவதும் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைவேற்றதுனாலதான் சார் இன்ன வரைக்கும் பாராளுமன்றங்களின் தந்தை இந்திரஜித் குப்தான் போற்றி புகழ்றோம்.
ஆனா நீங்க 7 மணி நேரம் நடத்திட்டு 1% எங்களால் எட்ட முடியவில்லை, ஆனால் 99% நாங்கள் முடிவு செய்து விட்டோம். தொழிலாளர்கள் அப்படி சொன்னாங்களா இல்லையே? ஆனா இந்த அரசு ஆட்சிக்கு வந்த உடனே நடந்த சிக்கல் என்னன்றத அண்ணா அது அதுக்கு மறுக்க மாட்டாருன்னு நான் நம்பிக்கையோட நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொல்றாங்க, நாங்க பஸ் கட்டணத்தை 5 ஆண்டு காலத்துக்கு, அண்ணன் கமலக்கண்ணா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 5 ஆண்டு காலத்துக்கு நாங்கள் உயர்த்த மாட்டோம். ஆனா இப்ப உயர்த்திருக்கீங்களே, கேட்டா வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அது பஸ் இல்லையா, அங்க போறவங்க மனிதர்கள் இல்லையா, அவர்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா, அப்ப என்ன சிந்தனை? அப்ப இன்னொன்னு சொல்றாங்க, ஆட்சிக்கு வந்தோடன நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு 46,000 கோடி நட்டத்தில் இயங்குகிறது. அப்ப நட்டத்தில் இயங்குகிற அந்த துறைக்கு மேலும் மேலும் சில தவறான திட்டங்கள் மூலம் இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நட்டத்தை ஆக்குன, இது யார்கிட்ட போய் தெரியுமா நிற்கும், தனியார் துறையில போய் நிற்கும். நீங்க சொத்து வரியை உயர்த்துறீங்க, மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க, நீங்க வந்து இதையும் உயர்த்துறீங்க. உடனே கேட்டா சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாரு, அண்ணன் டெல்லியில் அண்ணன் எப்ப 1% தானே நாங்க பேசி முடிச்சிருவோம், உங்களுக்கு சிந்தனை அது அல்ல, குறை சொல்லணும்ன்ற நோக்கம். திமுக அரசு ஏதோ ஒரு பிளான்ல இருக்காங்க, பிரைவேடைசேஷன் பிளான்லன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடெல்லாம் நீங்க மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, நம்ம ஒண்ணு இல்லாத அதை சொல்லி இது பண்றதுல 1.5 லிட்டர் பால்ல சிறிய மில்லிய இன்ஜெக்ட் பண்ணி அதுல ஒருத்தர் 200 கோடி என்னையா இது? அப்படின்னா இவர்கள் மக்களுக்கான திட்டத்தை மக்களுக்கு தெரியாமலேயே அவ்வா இதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது வராததை நான் பேசல, ஆனா வந்ததை பேசுகிறேன். இப்படி செய்யக்கூடிய நீங்கள் 1% எப்படி சார் நீங்க எட்ட போறீங்க, எங்க போய் எட்ட போறீங்க? அமைச்சர் வந்து இந்த இதெல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு வெளில வந்து பேசும்பொழுது சொல்றாரு, இதெல்லாம் 2019 தீர்த்திருக்க வேண்டியது, ஆனா அவங்க தீர்க்கல, ஆனா நாங்க இப்ப தீர்த்துருவோம் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி 19 தீர்த்திருக்கணும், அப்ப அதே ஆட்சியை மக்கள் கொடுத்திருந்தா தீர்த்திருப்பாங்க, கொடுக்கலையே. நீங்க தான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நாங்கள் வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும், அப்படியே பஸ் போகிற இடத்து உரம் எல்லாம் வந்து சூப்பரா இயங்கும் அப்படி சொல்லித்தானே வாக்கு கேட்டீங்க, வாக்கு கேட்டதை நம்பித்தானே உங்களை கொடுத்தாங்க. 10 ஆண்டு காலம் கழிச்சு வந்திருக்கீங்களே, அரசு புதுசா வந்திருக்கீங்களே, நீங்க வந்ததுக்கு பிறகு எல்லா விலையும் ஏத்திட்டீங்களே, இப்ப அது கூட பரவாயில்ல, புல்லா தனியார் மயம்தான், எல்லாமே போக போகுது. சொன்னது வாக்குகள், வாக்குகளாக இருக்குது, நடைமுறைக்கு படுத்தலையே. அப்ப இதுலயும் சொல்றா, அண்ணா தொழிற்சங்கம் சில கோரிக்கைகளை அன்றைக்கும் அதே கொள்கையை வச்சுச்சு, இன்னைக்கு அதே கொள்கையை வைக்கிறது, ஆனா முன்னெடுக்கக்கூடிய காதுகள் வாங்கக்கூடிய செவிகள் அந்த பக்கம் திரும்பலையே. என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆனா 2018 மே 1ஆம் தேதி அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து மே தின கூட்டத்தில் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, போக்குவரத்து ஊழியர்களுடைய இந்த ஊதிய உயர்வு கன்ஃபார்ம் ஆகாம எம்எல்ஏக்களுடைய ஊதிய உயர்வுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்காதுன்னு சொல்றாரே சார். கரெக்ட். ஏன்னா அதுல அவங்களுக்கு எது மனதுக்குள்ள இதமா, இதயத்துல ரசிக்க கூடிய ஏதாவது திட்டங்கள் இருந்தா அதை ஓகே பண்ணுவாங்க. நீங்க தான் பேனாவுக்கு வைக்கிறீங்களே, பேனா 89 கோடி, ஆனால் இவர்கள் பட்டேலுக்கு வந்து 1300 கோடியை எதுக்குறீங்க? அப்ப ரெண்டு ஒண்ணு தானே சாமி. என்ன சார் ஏதோ வன்மமா இருக்கே சார். இது வன்மம் கிடையாது. ஏன்னா இந்த 1% உங்களால் அரசு பணத்தை மக்கள் பணத்தை கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லைன்னு சொன்னா, நீங்க பேனாவுக்கு 89 கோடி, பேசாத பேனா, எழுதாத பேனா, பேனாவுக்கு 89 கோடி, ஆனா தொழிலாளி ராத்திரி பகலா உழைச்சிட்டு இருக்கிற தொழிலாளிக்கு உங்களாலுக்கு 1% எட்டப்பட முடியவில்லைன்னா 7 மணி நேரம், நாளைக்கு 14 மணி நேரம் நடக்குமா, அடுத்த வாரம் அது 38 மணி நேரம் நடக்குமா, நடந்துகிட்டே இருக்கும் எப்ப, 2026 வரைக்குமா? அப்ப தொழிலாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லையா இல்ல மனம் இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கமலக்கண்ணன் சார், இப்போ அந்த 1% மட்டுமே அக்செப்ட் பண்ண முடியல, 99% அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, கோரிக்கையில ஏற்கப்பட்டுச்சோம்னா என்ன காரணத்தினால அந்த 1% இப்போதைக்கு நிக்குது? ஏன்னா அது முடிஞ்சிச்சுன்னா ஒட்டு மொத்தமாவே முடிஞ்சிடும், சைன் ஆயிரும், தொடர்ந்து நீங்க போராட்டம்லாம் பண்ணாம உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட 19 இப்போ 23 வருஷமா போய்கிட்டு இருக்கு, ஏன் அந்த 1% இழுபறி? ஏன் அந்த 1%? அந்த 1% தான் மேஜர் பாயிண்ட்டு, மிச்சம் 99 ஒன்று வந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது 1 ரூபா 2 ரூபா பிரச்சனைகள், அதை வந்து ஏற்றுக்கிறது தொழிலாளியும் வந்து ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க, சரி துவைக்கிற துணிக்கு வந்து 120 ரூபாலேருந்து 140 ரூபா கொடுக்குறேன்றாங்க, அதில் என்ன பெருசாக இவங்க வந்து 20 ரூபாவில் என்ன ஆகிட போகுதுன்ட்டுலாம் விட்டு கொடுத்துட்டாங்க.
ஆனால் இந்த பேஸ் இந்த 1% இந்த சம்பளம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கிடைக்கக்கூடிய கையில் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு தொகை. அந்த தொகையில் வந்து காம்ப்ரமைஸ் யாருமே பண்ணிக்க மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே நேற்று நடந்த அந்த கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிஸ்கஷன் போனது வந்து 1/9/19 முதல் 31/12/21 வரைக்கும் அந்த 28 மாதத்துக்கு 5% உயர்வை கொடுக்குறோன்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் சொல்லிட்டு 1/1/22 31/8/22 வரைக்கும் இந்த 8 மாதத்துக்கு வந்து நாங்கள் பே மேட்ரிக்ஸை கொண்டு வரணும்னு அது எல்லாருமே எதிர்த்தாங்க, இன்க்ளூடிங் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிற நான் கட்சியும் அவங்களும் எதிர்த்தாங்க. உடனே திரும்ப உள்ளே போய் அது பே மேட்ரிக்ஸை திரும்ப மாற்றி போட்டு ரிவேஸ் பண்ணுற வேலைகள் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இதுக்காக பேசினவங்க கடைசியாக வந்து மாண்புமிகு அமைச்சர் வந்து சொல்லிட்டு போன வார்த்தை வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கிட்ட கலந்து பேசி சொல்கிறோன்னு சொன்னார். ஃபோன் பண்ணியிருந்தால் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அங்கேயே வந்திருப்பார், ஏன்னா மூத்த அதிகாரி இணை அதிகாரியும் அங்கே இருக்கார். அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி அங்கே இருந்தார். சார் அக்னீசன் சொன்னது மாதிரி அங்கே கோபால் சார் வந்து முதன்மை செயலாளரும் இருந்தாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகியிருக்காது. பிரச்சனை என்னென்னா நான் இன்னும் கூட கொஞ்சம் பேசணும்னு சொன்னால் 67 சங்கங்கள் கலந்துக்கிச்சு. இந்த 67 சங்கங்களில் 34 சங்கங்கள் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேறும். இதில் பல சங்கங்கள் எங்களோடு இணைந்து ஒரு காலத்தில் பணியாற்றிருக்கு, இன்றைக்கும் பணியாற்றிட்டு இருக்கிற பல சங்கங்கள் வந்து இவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கல. உள்ள சில பேர்லாம் பேசினாங்கன்னு கூட சொன்னாங்க, நாங்கள் எங்கள் இடத்துல இருந்து எழுந்து போக முடியாது, நாங்கள் ரெண்டு பேரும் நானும் எங்களுடைய தலைவரும் உட்காந்துருந்தோம், 10 சங்கம்லாம் அழிச்சு அழிச்சு பேசினாங்க. சில சங்கங்கள் ஒத்துக்கலை. நான் எனக்கு வந்து சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கேட்குறாங்கண்ணே என்னென்னா பண்ணுறதுன்னாங்க. பரவாயில்லப்பா நீ வந்து போனீன்னா எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்புறம் நாளைக்கு ஒன்றும் செய்யலன்ட்டு வந்து நீ நிற்க முடியாது, தொழிலாளியை பார்த்துக்கோ, நம்ம வந்து கீழே இறங்கி போகிறது தொழிலாளியுடைய நன்மையை கருதி தான் நம்ம பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கோம். இப்போ நான் அரசு ஊழியர் கிடையாது, நான் சம்பளம் டிரைவர் கிடையாது, அரசு சம்பளம் எனக்கு வரப்போகிறது இல்லை, ஆனால் தொழிலாளி நம்பியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நேர்மையாக செய்யணும் அப்படின்றத வார்த்தையை சொன்னோம். அதை வந்து கேட்டுக்கிட்டு பல சங்கங்கள் வந்து அந்த கையெழுத்துறதுல பின்வாங்கிட்டாங்கன்னு கூட சொன்னாங்க. அதனால் அந்த 34 எண்ணிக்கை கிடைக்காததுனால இது வந்து எங்கள் பேர் சொல்ல விரும்பல. ஒரு சங்க தலைவரை வந்து கூப்பிட்டுட்டு ஒரு எம்டி சொல்கிறார், உனக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு. அவர் அந்த பேச்சு உள்ளே போய் பேசிட்டு வந்து அவர் சொன்னது, நீ வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போட்டுரு, எம் இதில் ஒப்பந்தத்தில் நான் உனக்கு ஓடி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னதான் வந்து சொன்னார். சரியா கொடுக்காத போனால் என்னையா பண்ணுவேன் அப்படின்னா, ஆமாம் அது கஷ்டம்தான் அப்படின்னாரு. அதனால் நீங்கள்லாம் யோசனை பண்ணி நாளைக்கு தொழிலாளி உங்களை விட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே சில சங்கங்கள் வந்து பேக் ஆகி நின்றுட்டாங்க. ஸ்ட்ராங்காக நின்னாங்கன்னா அது தொழிலாளிகளுக்காக வேலை செய்கிறோம், தொழிலாளிக்காக நம்ம பாடுபடுறோம். நம்பிக்கை இருக்கா சார், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும்ங்கிற நம்பிக்கை இருக்கா? ஐயா இன்றைக்கி ஆவடி குமார் நான் பேசும்போது கூட சொன்னாங்க, சிஐடியு எல்பிஎஃப்லாம் பெரிய சங்கங்களாங்க இல்லை, 10 ஆண்டு கால சந்தா லிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள், இருக்கிற 122,000 தொழிலாளியில் 84,000 பேர் ஏடிபியில் உறுப்பினராக இருந்து வருஷ சந்தா கட்டி எங்கள் கூட இருந்தாங்க. அதுக்கு ரிக்கார்டு, நம்ம பொய்யா வாயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா தொழிலாளிகளை மிரட்டி அவர்களை வந்து நீ இதில் வந்து எங்கள் கூட சந்தா கட்டலைன்னா உனக்கு வண்டி தர மாட்டோம் போகணும்னு மெம்பர்ஷிப்பை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இன்றைக்கி நடந்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். 95 ஒரு வழக்கு வந்து தொழிலாளர் கோர்ட்டில் போய் போடுறாங்க, 95 வந்து சிஐடி போடுறாங்க. அது என்னன்னு சொன்னால் மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு டெப்போ இது மண்டலத்திலையும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள்லாம் இருக்குது, இதை வந்து ஒரே சமநிலைப்படுத்தணுன்றதுக்காக ஒரு கமிட்டி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலைக்குழு ஒன்று போடணும், சுருக்கமாக அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்து இப்போது 1/4/22 ஜட்ஜ்மெண்ட் ஆகியிருக்கு. 4ஆம் மாதம் ஆன ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னைக்கு காலையில், இன்னைக்கு டுடே 4ஆம் தேதி இன்னைக்கு ஒரு ஜியோ போட்டிருக்காங்க, காலையில் 9:30 ஒரு ஜியோ வருது. அதில் வந்து 3 சங்கங்கள் எல்பிஎஃப் சிஐடியு அடுத்ததாக வந்து பணியாளர் சங்கம், 3 சங்கத்தை மட்டும் சேர்த்துருக்காங்க. அது ஜியோ காப்பி கூட நான் எடுத்தாந்துருக்கிறேன், இன்றைக்கி டுடே வந்திருக்கு. இந்த சூழ்நிலை இருக்குது, இப்படியெல்லாம் போட்டால் தொழிலாளியை வந்து நசுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுது சார், புரியுது. இதுதான் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஆவடிக்குமார் சார், இப்போ தொழிலாளர்களை நசுக்கிறதும் அவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறதும் அவங்களுடைய போராடுனீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்கலையோ உங்களுடைய பணியில் நாங்கள் கை வைப்போம் அப்படின்லாம் சொல்கிறதும் ஒரு ஆளுங்கட்சிக்கு அழகாக, அதை எதிர்கட்சி எந்தெந்த வகையில் ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் எதிர்ப்பீங்க, எதிர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை, அதாவது இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், நீங்கள் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறதோ இல்லை பழைய வரலாறுகளை திரும்பி பார்க்கறதோ தேவையில்லை.
நேற்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அந்த துறையினுடைய அமைச்சர் சிவசங்கர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார், இது 2019 முடிச்சிருக்கணும், இன்னும் முடிக்காமல் வச்சுருக்காங்க, நாங்கள் அதை முடிச்சிருவோம், 99% நெருங்கிட்டோம், இன்னும் 1% அது முடிஞ்சிரும்ன்றார். அதனுடைய பொருள் என்ன, 25% கேட்டதை நான் 24.75% வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் 4% தான் இருக்குது அறிவிக்கிறதுல தடை. இதை வந்து 2019 அவங்க செஞ்சுருக்கலாம், அவங்க செய்யலை, நாங்கள் செய்ய போகிறோன்ற துணியில் தான் அது வந்து தொழிலாளி பார்க்குறாங்க. ஆனால் இங்கே பேசுகிறது பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் 5%, 3%, 2% பேசிகிட்ருக்கீங்க. இதில் இருந்தே மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் தொழிலாளர்களையும் இன்றைக்கி வஞ்சிக்கின்ற நிலையில் இந்த அரசாங்கம் இருக்குன்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தை 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கணுன்றது சட்டப்படி செய்ய வேண்டிய கடமை, அதை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த கடமையை கூட தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பு தந்ததுக்கு பிறகு தான் செஞ்சுருக்காங்க. இவங்க தொடர்ந்து இது மாதிரி இது முதல் முறை இல்லை, ஏற்கனவே பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி இதே மாதிரி 99% எட்டி 1% விட்டு போனது. இது எவ்வளோ நாளுக்கு இதை தொடர போகிறீங்க, இதை எப்படி தொழிற்சங்கங்கள் எதிர்கொள்ள போகின்றன, ரெண்டு கேள்வியும் வருது. இப்போ தொழிற்சங்கங்களை இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் சொன்னது போல் இன்றைக்கு தொழிற்சங்கங்களை பிரித்தாளும் சூழ்ச்சி எது அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற சங்கங்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்னு சொல்ல போகிறாங்களா அடுத்த கட்டத்து, அதுக்கு தான் இந்த ஜிஓ இன்றைக்கி வந்திருக்கா என்ற கேள்வி இன்றைக்கி வருது. ஆனால் அப்படி அவர்கள் செய்தார்கள் என்றால் இது தொழிலாளர்களை பிளவுபடுத்தவில்லை, இந்த அரசின் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளிடமிருந்து மக்களை பிளவுபடுத்த போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து இறுதி கருத்தை எடுத்து தொழிலாளர்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்க கடந்த காலங்களில் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்றது தொழிலாளி மறக்க மாட்டாங்க, மற்றவங்க வேணால் மறந்துடுவாங்க. தொழிலாளி ஒவ்வொரு நிமிடமும் அந்த வேதனையோடு அணுகிறவங்க தொழிற்சங்கன்றது. நான் இன்னும் சொல்ல போனால் நான் இறுதியாக சொல்ல போகிறது, இன்றைக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்ந்த தொழிற்சங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா தொழிற்சங்கமும் குறைஞ்சிக்கிட்டு வந்து இன்னைக்கு போக்குவரத்து மட்டும்தான் கொஞ்சம் வலிமையாக இருக்குது, உறுதியாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவங்க இதையாவது தக்க வைக்க முயற்சி பண்ணோம், இல்லை திமுகவை காப்பாற்றுறதுக்காக அவங்கள இழந்துடக்கூடாதுன்றதா என்னுடைய நண்பர் ஆவடிக்குமார் சார், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. லெனின் சார், அவருக்கு ஒரு நம்பிக்கை வாழ்க்கை ஒரு இதை கொடுத்துருங்களேன். இல்லை அது ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்ல, நல்ல நிம்மதியாக போய் அவர் இல்லத்தில் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். இல்லை தொழிலாளி சாப்பிடுங்க. இல்லை இல்லை சார், நம்ம பார்க்குறோம்ல சார், ஒரு நாளைக்கு கொரோனா காலத்துலையும் சரி அதுக்கப்புறமும் சரி, என்னுடைய யூகம் என்னன்னா திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும், என்ன விஷயம், எங்களை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு தொழிலாளர்களை பாதுகாக்கணும், இன்னொன்னு அந்த தொழிலையும் மீட்டெடுக்கணும். இப்ப ரெண்டுமே சிக்கல்ல இருக்குது, இந்த சிக்கலை தீர்த்து அந்த சிக்கல் அப்படிங்கறதில்ல, இரண்டையும் சம நேரத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா அது ஒரு சேவைத்துறை, இப்போ பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் துவங்கிய காலம், போக்குவரத்து ஒரு வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டால் எல்லாவற்றையும் பாதிக்கும். ஏன்னா கடந்த 2 வருஷமாக கல்லூரிகள்லாம் இயங்கலை, பள்ளிகள் இயங்காமல் இப்போ தான் இயங்கிட்டுருக்கு, இலவச பஸ் பாஸ் இதெல்லாம் முற்போக்கான திட்டங்கள் இங்கே இருக்குது, அதற்குரிய பணத்தையும் அரசு அவ்வப்போது கட்டி அதை மேம்படுத்தணும். இன்னொன்று, இப்போ கேரளா ஒரு நல்ல முன்னுதாரணம், எல்லா பஸ் ஸ்டாண்டும் எல்லாம் அரசு உடைய இதுதான். இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விட்டு லாபத்தை ஈட்டுகிறார்கள், அதை முழுக்க போக்குவரத்துறைக்கு பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் திருவனந்தபுரம் போனாலோ அல்லது கொச்சின் போனாலோ சின்ன சின்ன மாவட்ட தலைநகரங்களுக்கு நீங்கள் போனால் கூட அதை பார்க்கலாம், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அதெல்லாம் வாடகைக்கு விடப்படுகிறது. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, அதுவும் நகரின் மையப்பகுதியில் இருக்குது, அதெல்லாம் வந்து அசையா சொத்து, அந்த அசையா சொத்தை அன்றாடம் பணம் வரக்கூடிய சொத்தாக மாற்றுவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது, அதை தமிழ்நாடு அரசு கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இணைத்து செய்வதன் மூலம் இன்னொன்று, இப்போ இந்த பாடி கட்டுறது எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டது, கடந்த ஆட்சி காலத்துலேயும் அதுதான் சுருக்கணும், அதையெல்லாம் ஏற்கனவே இருந்த பொதுத்துறை நிறுவனம் இருந்தது, அதை மீண்டும் உருவாக்கி அந்த தொழிலுக்கு தொழிலாளர்களை எடுப்பது, வேலைவாய்ப்பை உருவாக்குவது, அதன் மூலம் ஒரு ஒழுக்க வலுவான கட்டமைப்பு உள்ள ஒரு போக்குவரத்து துறையாக இந்த துறையை மாற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்யணும். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இதற்கான தீர்வை சொல்லி
தொழிலாளருடைய நலனை பாதுகாக்க இந்த அரசு என்றால் நிச்சயம் போராட்டம். நிகழ்ச்சி மூலமா நம்ம சொல்றது அதுதான், அந்த நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது அதை நம்ம நம்பலாம். அக்னீஸ்வரன் சார், என்ன சார் நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி இருக்குதா இதெல்லாம் சார்? வெள்ளைக்காரங்க வந்து இந்த ஏன் வந்து காக்கியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், கார்பரேஷனில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், மின்சாரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அவங்க, இவங்கெல்லாம் ஏன் கொடுத்தாங்கன்னா, இதையெல்லாம் 24 மணி நேர அத்தியாவசிய பணிகள், அதனால் இவங்களுக்கு இந்த இது கொடுத்தாங்க, அப்படி தான் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய கோரிக்கைகள் இன்னைக்கு அது நிறைவேற்றப்படுமா, நிறைவேற்றப்படணும் அப்படின்னு பார்க்கறது தான் அவங்க இன்னும் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அரசு வந்து என்னன்னா, அப்படி இந்த இது மாயாஜாலம் மாதிரி வெர்பல் அக்ரோபட்டிக் பர்சன் அப்படின்வாங்க. ஆட்சிக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கிற போது சித்தராக பேசுவது, ஆட்சிக்கு வந்தோன்னா புத்தனை போதிரி, நாங்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டு நாங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக தான் இருக்கிறோம். போராடிட்டு இருக்காங்களே தொழிலாளர்கள், அவங்க போராடினா என்ன ஆகும்? இளத்து கவிஞன் காசி ஆனந்தன் சொன்னது மாதிரி தான், அதாவது ஒரு பாரத்தை இழுத்துக்கிட்டு ஒரு மாடு இழுக்கும், அவன் மேட்டில் இழுக்க முடியாது, ஆனால் சாட்டையில் அடிப்பாங்க, அடிச்சுக்கிட்டு சாட்டை அடித்தாலும் பரவாயில்ல, தார்குச்சி வச்சு குத்துவாங்க, ரத்தம் ஒழுகும். இத்தனையும் அவனையும் சுமந்து, அடித்தவனையும் சுமந்து, நெல்லு மூட்டையும் சுமந்து, சாட்டையால் அடி வாங்கி, அது தார்குச்சியில் குத்தி ரத்தம் ஒழுகி, இது எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கே, தன் கொம்பை மறந்த மாடு என்று எழுதுவார் எழுத்துக்கவிஞன் காசி ஆனந்தன். அந்த மாதிரி தொழிலாளர்களை ரொம்ப இது பண்ண வேணாம், போராட்டம் பண்ணால் உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு அரசு பணம் இல்லைன்றவீங்க, மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அரசு உடனடியாக அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய பார்வை. இல்லை சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பணம் வருமானம்லாம் இப்போதைக்கு இல்லை, ஏற்கனவே நம்ம கிட்ட பணமும் இல்லை, கொரோனா காலகட்டம், இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதா அரசு சார்பில் இருந்து முன்வைக்கிறாங்க, வேற ஒண்ணு பணம் இல்லைன்றது கரெக்ட் சார். மனோஜ் சார், நீங்க சொன்ன கேள்வி கரெக்ட், பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதானே நீங்க ஆட்சிக்கு வந்து, நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், நாங்கள் தான் இந்த நாட்டை சீர்படுத்துவோம் சொன்னீங்கல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த திரு எடப்பாடியார் வந்து வெளிநாட்டில் இருந்து பொருளாதார அறிஞர்களை கொண்டு வந்தாங்களா? திரு ரகுராம் ராஜன் கொண்டு வந்தாங்களா? எஸ்தர் டாப்லோ சாந்த்ரே, இவங்கெல்லாம் யாரு? உலக பொருளாதாரத்தை, சரிந்து கிடந்த பொருளாதாரத்தை பல பன்னாடுகளில் உயர்த்தி பிடிச்சவங்க. ஆனா நீங்க வச்சிருக்கீங்களே ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கு பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வரணும்னு தெரியாதா? அப்போ இருக்கக்கூடியதை சீர் செய்வதற்குத்தான் ஒரு கமிட்டி தேவை, அந்த கமிட்டி வேலை செய்யலன்னு சொன்னா எங்கே போய் சொல்லுவது? கண்டிப்பாக தமிழக போக்குவரத்து துறை சீராகுமா அப்படிங்கறதே நம்ம பொறுத்திருந்து பார்க்கல. ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க சார். ஐயா, இந்த பேச்சுவார்த்தை துவங்கும் போது எல்பிஎஃப் கேட்டது 25%, ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே அவங்க கேட்டது 8%. அந்த 17% எங்கே போச்சுன்னே தெரியல, அதை பற்றி யாரும் பேசலை. அந்த 8% இப்போ 5% சொல்கிறாங்க. 2-5 சார், அதை சொல்லி இப்போ கடைசியாக வந்து 5 சொல்லிட்டார். கடைசியாக வந்து 5, நேற்று சொன்னது வந்து 5 வந்து கொடுத்துற முதல்ல, இதுவரைலாம் சரித்திரத்தில் இந்த மாதிரி 2 சம்பள விகிதம் கிடையாது. 2 ஒரு 8, 28 மாதத்துக்கு, ஒரு 8 மாதத்துக்கு 3 கிடையாது, இருந்தது இல்லைன்னு அதை எடுத்து சொன்னவொடனே அவங்க 5 ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் என்னுடைய இது என்னென்னா, இப்போ சார் சொல்லும்போது சொன்னார், அமைச்சர் சொன்னார் இது மாதிரி வந்து இது 19 முடிச்சிருக்கணும்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் 24 நாளில் 25 நாளில் அடுத்த சம்பள பேச்சு, 15th சம்பள பேச்சு 1/9/2022 வருது. இவங்க எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறாங்கன்றத நம்ம இன்னொரு 1 பார்க்கலாம் அடுத்த பேச்சுவார்த்தை. அதே போல் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் 2016 ஒரு சம்பள ஒப்பந்தம் நடந்தது. அந்த சம்பள ஒப்பந்தத்தில் கொடுக்கப்பட்டது 2.44% கொடுத்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொழிலாளியும் 3574 அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கிடைச்சிது. நேற்று நாங்கள் பேசும்போது கூட என்ன சொன்னேன், இதுக்கு மேலே 100 சேர்த்து கொடுங்க, 5 ஆகி போச்சு, 100 சேர்த்து கொடுங்க போதுமானதுன்னு கூட சொல்லியிருக்கிறோம். அரசு எந்த அளவுக்கு முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஒன்றை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன், கொரோனா என்ற கொடிய நோய் இந்த உலகத்தை ஆளும்போது நான் முதல்ல சொன்னது போல், 8 முழு சம்பளம் கொடுத்த ஒரே அரசு அம்மாவின் அரசு அண்ணன் எடப்பாடியார். அந்த அளவுக்கு மனம் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு அந்த மனம் இருந்தால் இன்றைக்கு அந்த தொழிலாளர்களுக்கான சம்பள வைத்தை உடனடியாக முடித்து கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் நம்பணும். நான் சொன்னால் அவருக்கு அந்த மனசு இருக்குதுன்னு சொன்னால் உடனடியாக பேச்சுவார்த்தை முடிக்கணும். கமலக்கண்ணன் சார், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை முடிக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.